செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். ஒரு கூட்டணி கட்சினா ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி இருந்தோம். அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, எல் முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டுருங்க. இவர் வந்து வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினார், அம்மாவை பற்றி பேசினார், இப்படி எல்லா தலைவரை பற்றி எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை பற்றி இவங்களுக்கு கூட்டணி கட்சியிலேயே கூட்டணி கட்சியில் கூட்டணியாகவே இருந்துட்டு ஒரு தலைவர். ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் தாச்சு. அப்போது இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை, இன்றைக்கு இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலகி வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்றைக்கி இதே கூட்டணி இருந்தால் நீங்கள் 30-35 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு, உங்களெல்லாம் வெளிப்படையாக தெரியும். ஆனால் அதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக எங்கள் பொதுச்சியார் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோடைய கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்டாக இருந்தோம். இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு பார், பத்திரிகை பத்திரிகை வந்திருக்குது 6-6 அதிமுக பாஜக இணைந்து போட்டி இருந்தால் 16 இது மாதிரி கருத்து தவறு சொல்லியிருக்காரு, வேற எந்த கருத்தும் சொல்லல. இந்த பத்திரிகையில் வந்த செய்திகள் ஊடகத்தில் கேட்கறீங்க, அது சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் திருச்சு போடுறீங்க, அதுதான் இந்த பத்திரிகை வந்துருக்கு பாருங்க. ஆக இதையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமா இருக்கு. கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.